வணக்கம் இலங்கை இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையின் பொருளாதாரம் இந்த நேரத்திலும் வெடித்து சிதறலாம் சர்வதேச பொருளியல் சான்றிகை தகவல்

கொழும்பிரா சம்பந்தன் ராவ் ஹாக்கியோம் கத்தோலிக்க பிரஜைகள் உள்ளடங்களாக ஒட்டுமொத்த மக்களையும் அடக்குவது ஐக்கிய மக்கள் கருத்தம் புலம்பெயர்ந்து வாழும் தமிழ் உறவினர்களும் ஒன்றிணைய வேண்டும் இலங்கையின் பொருளாதாரம் வெடிக்கப்போகும் நேரம் நிலங்கிவிட்டதாக பிரபல சர்வதேச பொருளியல் சந்தைகள் ஒன்றான நிக்கி ஏசியா தகவல் வெளியிட்டுள்ளது இலங்கை மத்திய வங்கி கடந்த அக்டோபர் மாதம் மட்டும் நூற்று முப்பது பில்லியன் ரூபாய்க்கு மேல் பணம் அச்சிட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளது கடந்த இரண்டாயிரத்து ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரையிலான பண விநியோகம் இரண்டு தசம் எட்டு டிரில்லியன் ரூபா என்றும் இது பாரிய அதிகரிப்பு என்றும் தெரிவித்துள்ளது இவ்வாறு அச்சிடப்படுகின்ற பணத்தின் பெரும்பகுதி அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளங்களை வழங்கவும் ஓய்வூதியம் செலுத்தவும் செலவிடப்பட்டுள்ளது கோவிட் காரணமாக தனியார் துறையில் சம்பள குறைப்புகள் மேற்கொள்ளப்பட்டாலும் அரசாங்க நிறுவனங்களில் தொடர்ச்சியாக முழு சம்பளம் செலுத்தப்பட்டுள்ளது வட்டி வீதத்தை பேணுவதற்காக அரசாங்கம் தொடர்ச்சியாக பணத்தை அச்சிட்டு வருவதாக தெரிவித்துள்ளது நிதி கட்டமைப்புகளை சித்தப்படுத்திக் கொள்ள அரசாங்கம் பணம் அச்சிடுவதாகவே மத்திய வங்கி ஆளுநர் அஜித் தெரிவித்துள்ளார் மித மிஞ்சிய அளவில் பணம் அச்சுறுவது பணவீக்கத்தை உருவாக்கும் என்று மத்திய வங்கி முன்னாள் ஆளுநர் டபிள்யூ ஜே விஜயவர்தன தெரிவித்துள்ளார் பொருளாதார வளர்ச்சி பற்றி எதிர்வு கூறல்கள் வெளியிடப்பட்டாலும் உண்மையில் ஒருவீத நிகர வளர்ச்சியை மட்டுமே எதிர்பார்க்க முடியும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலைமையானது நேரக்குண்டே போன்றது என்றும் இந்த பொருளாதாரம் இந்த நேரத்திலும் வெடித்து சிதறலாம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து ஜனவரி மாதத்திற்குள் இலங்கை கடுமையான நிதி நெருக்கடியை எதிர்கொள்ளும் என்று தெரிவிக்கப்படுகிறது கொழும்பு சிங்கள ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச பத்திரங்கள் உட்பட்ட தவணைகளில் ஒன்று ஐந்து பில்லியன் டாலர்கள் திருப்பி செலுத்தப்பட உள்ளதே இதற்கு காரணம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது இந்த பணத்தை செலுத்துவதற்கான திட்டம் இதுவரை வகுக்கப்படவில்லை என்று அரசாங்கம் உள்ள தகவல்கள் கோருகின்றன குறித்த காலத்திற்குள் பணத்தை செலுத்தாவிட்டால் இலங்கை திவாலாகும் அபாயம் உள்ளது சர்வதேச கடந்தர நிர்ணய முகவர் நிலையங்கள் ஏற்கனவே இலங்கையை திவால் நிலைக்கு அருகில் பட்டியலிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மக்கள் வங்கி சீனா கருப்பு பட்டியலிட்டதனால் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்வதில் சிக்கல் நிலை உருவாகியுள்ளதாக அத்தியாவசிய உணவுப் பொருள் இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் நிகால் சின்ன தெரிவித்துள்ளார் மக்கள் வங்கி சீனா மட்டும் கருப்பு பட்டியலிட்டுள்ள நிலையில் சர்வதேச நிறுவனங்கள் இலங்கையின் ஒட்டுமொத்த வங்கி கட்டமைப்பு குறித்தும் அவதானம் செலுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக அத்தியாவசிய உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான கடன் கடிதங்கள் விநியோகம் செய்யப்படுகின்ற போதே நெருக்கடி நிலை உருவாக்கியுள்ளது இலகு தவணை முறையில் இறக்குமதி செய்கின்ற பொருட்களுக்கு பணம் செலுத்துவதற்கு முடியாத நிலை உருவாகியுள்ளது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலையில் ஆசிய நிறுவனங்கள் இலங்கையுடன் கொடுக்கல் வாங்கல் செய்ய அச்சம் வெளியிட்டுள்ளன மக்கள் வங்கி கறுப்புப்பட்டியல் இடப்பட்டுள்ளமையை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவ்வாறு செய்தால் சர்வதேச நிறுவனங்களுடன் கொடுக்கல் வாங்கல் செய்வது இலகுவாக அமையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட இருந்த சேத தொடர்பான பிரச்சனையினால் மக்கள் வங்கியை சீனா கருப்பு பட்டியல் இட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நுகர்வோர் அலுவலர்கள் அதிகார சபைக்கு வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கப்படக்கூடாது என்றும் அதனை முழுமையாக மூடி விடுமாறும் வலியுறுத்தி இன்று சனிக்கிழமை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக நுகர்வோர் உரிமைகள் தொடர்பான செயற்பாட்டாளர் ஆசேல சம்பத் தெரிவித்துள்ளார்

ஹிப்போ கப்பல் இலங்கையின் மேற்கு கடற்படப்பை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதாக கடற்படையின் இணையதளம் உறுதி செய்துள்ளது குறித்த சேதன பசலையில் தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்கள் காணப்படுவதாக இரு சந்தர்ப்பங்களில் உறுதிப்படுத்தப்பட்டமையால் இலங்கை அரசு உரத்தை ஏற்றுக்கொள்ள கொள்ள மறுப்பு தெரிவித்திருந்தது இதேவேளை தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியா அடங்கிய உரத்தை இலங்கைக்கு அனுப்பிய சீன நிறுவனத்திற்கு பணம் செலுத்துவதை தடுப்பதற்காக பிறப்பிக்கப்பட்ட தடை உத்தரவை எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை நீடிப்பதற்கு நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது குறித்த கப்பலில் உள்ள சேதனப்பசனை நிராகரிக்கப்பட்டமைக்கான காரணங்கள் அடங்கிய அறிக்கையை சீன தூதரகத்தில் சமர்ப்பிப்பதற்கே தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக நேற்று தெரிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நார்லா ரீதியில் உள்ள பாடசாலைகளின் சாதாரண தரம் மற்றும் உயர்தரங்களுக்கான கற்பித்தல் செயற்பாடுகள் நாளை மறுதினம் திங்கட்கிழமை முதல் கட்டாயம் ஆரம்பிக்கப்படும் என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது பத்து பதினொன்று பன்னிரண்டு மற்றும் பதிமூன்றாம் தரங்களுக்கான கற்றல் செயற்பாடுகளை ஆரம்பிப்பதற்கே கோவிட் நைன்டீன் தடுப்பு பரிந்துரைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக இரண்டு வருட காலமாக பாடசாலைகள் மூடப்பட்டிருந்த நிலையில் வைரஸ் பரவல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதை அடுத்து கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆரம்ப பிரிவுகளுக்கான கற்றல் செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன அதே நேரம் ஆறு முதல் ஒன்பதாம் தரங்களுக்கான கற்பித்தல் செயற்பாடுகளை மீள ஆரம்பிப்பது பரீட்சை நடவடிக்கைகளை முன்னெடுப்பது உள்ளிட்ட காரணிகள் தொடர்பிலேயே தொடர்ந்தும் அவதானம் செலுத்தப்பட்டு வருகிறது இதேவேளை சாதாரண தர மற்றும் உயர்தர மாணவர்களுக்கான மேலதிக வகுப்புகளை ஐம்பது சதவீத கொள்ளளவில் எதிர்வரும் பதினாறாம் திகதி முதல் ஆரம்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயகம் குடத்தினரினால் வெளியிடப்பட்டுள்ள சுகாதார வழிகாட்டிக்கு அமைவாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மக்கள் பிரச்சனைகளை அரசாங்கம் தீர்க்க வேண்டும் என்பதே எங்களது கோரிக்கையாகும் என்று அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிசார்ட் பதியுதீன் தெரிவித்தார் மக்கள் காங்கிரசின் தேசிய அமைப்பாளர் அப்துல்லா மஹூர் தலைமையில் இன்று திருகோணமலை மாவட்டத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போது இவ்வாறு தெரிவித்தார் பெரிய எதிர்பார்ப்போட மக்கள் வாக்களிக்காங்க இன்றைக்கி பார்த்தால் விவசாயிகள் எல்லாம் போட்டு நிற்கிறாங்க கூற பிரச்சனை கேஸ் இல்லை கோலிங் சீனி பிரச்சனை சீனியில் விலை ஏறிக்கொண்டு போகுது அரசின் விலையும் அதே மாதிரி அத்தியாவசிய பொருட்களோட விலையை கட்டுப்படுத்தாமல் மேலே போனதால் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதே போல் தான் ஆசிரியர் அதிபர் மாடுற சம்பள பிரச்சனை ஒரு பாரிய பிரச்சனை இருக்குது இப்படி எங்கே பார்த்தாலும் பிரச்சனையாகவே இருக்குது ஊடகங்களை திறந்தாலே விளங்குது மக்கள் பாதையில் நின்று தங்களுடைய நியாயமான கோரிக்கை போராடி கொண்டிருக்கிறோம் எனவே அரசாங்கத்துக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்குது மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் எனவே இந்த ஒரு வருஷ காலத்துக்குள்ளே பாராளுமன்ற தேர்தல் நடந்து ஒரு வருஷ காலத்துக்குள்ளே ஒரு பாரிய மக்கள் குழப்ப நிலையில் இருப்பதை எல்லாரும் அறிந்து கொடுக்கும் எனவே இந்த அரசாங்கம் இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கணும் தான் எங்களை பேர் நாடாளுமன்றத்தின் செங்கோலில் சிறு சேதங்கள் ஏற்பட்டுள்ளதை அவதானிக்க முடிவதாக நாடாளுமன்ற படைக்கல சேவிதர் நரேந்திர பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் கடந்த காலத்தில் ஏற்பட்ட அமைதியின்மைகளின் போது இந்த சேதம் ஏற்பட்டிருக்கலாம் என்றுதான் நம்புவதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த சேதங்களை சரி செய்வதற்கான இயலுமை உள்நாட்டில் கிடையாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிறந்து இருபத்தி எட்டு நாட்களை விட குறைவான சிசுக்களை தாக்குகின்ற மிஷன் அதாவது புதிதாக பிறந்த குழந்தைகளில் பல்லுறுப்பு அழற்சி நோய் தொடர்பில் கர்ப்பிணிகள் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என்று கொழும்பு சீமாட்டி சிறுவர் வைத்தியசாலையின் வைத்தியர் பாசன் ரத்னசிங்கம் தெரிவித்துள்ளார் இந்நோய் கோவிட் தொற்றுக்கு உள்ளான கர்ப்பிணி தாய்மாருக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு ஏற்படுகின்றது காலத்தில் தாய்மார் கோவிட் தொற்றுக்கு உள்ளாகின்ற போது அவர்களின் உடலில் எதிர்ப்புறையில் தோற்றுவிக்கப்பட்டு அவை தொப்புள் கொடியூடாக பயிற்றுள்ள சிசுவுக்கு செல்வதால் இந்த நோய் ஏற்படுகின்றது என்றும் வைத்தியர் வாசன் ரத்னசிங்கம் தெரிவித்தார் இதற்கு அடர்ச்சி நோய் நிலைமைகளில் காய்ச்சல் பிரதான அறிகுறியாக காணப்படும் இந்நோய் சிறுவர்களை பாதிக்கக்கூடியதாகும் எனினும் மிசின் என்று அறியப்படுகின்ற இந்த நோய் பிறந்த இருபத்தி எட்டு நாட்களுக்கும் குறைவான வயதை கொண்ட சிசுக்களையே அதிகம் பாதிக்கின்றது இந்நோயில் காய்ச்சல் அறிகுறியாக தென்படாது எனினும் உடற்பகுதிகள் தொகுதிகள் பாதிக்கப்படக்கூடிய அறிகுறிகள் உள்ளன குறிப்பாக வயிற்றோட்டம் வாந்தி வீதி சுவாசிப்பதில் சினமம் உடலில் பழுக்கல் தோன்றுதல் சோர்வு ஏற்படல் தாய்ப்பால் குடிக்காமை உள்ளிட்ட அறிகுறிகள் காணப்படும் கொழும்பு சீமாட்டி வைத்தியசாலைகள் இதுவரையில் இந்த நோயால் பாதிக்கப்பட்ட நான்கு சிசுக்கள் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவ் ஹாக்கிம் இடையில் சந்திப்பு கூட்டமைப்பின் தலைவரின் கொழும்பு இல்லத்தில் நடைபெற்றது இதன்போது கடந்த இரண்டாம் தேதி யாழ்ப்பாணத்தில் நடந்த தமிழ் முஸ்லிம் கட்சிகளின் உரையாடல் தொடர்பாக ரவ்ஹாக்கிமும் மனோகணேசனும் கூட்டமைப்பு தலைவருக்கு எடுத்துக் கூறினர் இதில் வடக்கு கிழக்கின் முன்னணி கட்சியான இலங்கை தமிழர் கட்சியும் தலைவராக சம்பந்தனம் கலந்து கொள்வதை தாம் விரும்புவதாகவே நாடாளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் மற்றும் ரவ்ஹாக்கி இருவரும் வலியுறுத்தி கோரினர் இதற்கு பதிலளித்த கூட்டமைப்பின் தலைவர் அரசியல் தீர்வை நோக்கிய பயணத்தில் தமிழ் பேசும் மக்களை பெருத்துவம் செய்கின்ற கட்சிகள் மத்தியில் ஒற்றுமை வேண்டும் அந்த ஒற்றுமை முயற்சியை இலங்கை தமிழரசு கட்சி ஒருபோதும் குழப்பாது நாங்களும் கலந்து பேசத்தான் வேண்டும் கலந்து பங்களித்து ஒற்றுமையை மேலும் பலப்படுத்தத்தான் வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் தமிழ் கட்சிகளின் பேச்சுவார்த்தை தளத்தில் தாம் அப்படி இணைந்து கொள்வது என்பது எதிர்வரும் வாரத்தில் நாடாளுமன்றம் பல்வேறு துறைகளை அனைத்து தொழிற்சங்கங்களும் ஒன்றிணைந்து விரைவில் பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக கனிய எண்ணெய் துறைமுகங்கள் மற்றும் மின்சார தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது நேற்று பிற்பகல் பிற தொழிற்சங்கங்களான கலந்துரையாடலின் பின்னர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே இலங்கை மின்சார சபை கூட்டுத் தொழிற்சங்க கூட்டணியின் இணைப்பாளர் இதனை தெரிவித்தார் கொரோனா வைரஸ் நோயாளர்களின் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து வரும் நிலையில் நேற்று திடீரென்று எண்ணிக்கை அதிகரித்து அறுநூறுக்கும் மேற்பட்ட கொரோனா நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டனர் நேற்று அறுநூற்றி இருபத்தி எட்டு கொரோனா நோயாளர்கள் கண்டறியப்பட்டதைத் தொடர்ந்தே நாட்டில் உறுதிப்படுத்தப்பட்ட கொரோனா நோயாளர்களின் எண்ணிக்கை ஐந்து லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து பதிமூன்றாக உயர்ந்துள்ளது நாடு முழுவதிலும் உள்ள பல மருத்துவமனைகளில் தற்போது பதினைத்து அறுநூற்று பேர் கொரோனா வைரசுக்கு சிகிச்சை பெற்று வருவதாகவே சுகாதார அமைச்சின் தொற்று பிரிவு தெரிவித்துள்ளது யுத்தத்தினால் உயிரிழந்தவர்களை எதிர்வரும் இருபதாம் தேதி நினைவு கூறுவதற்கு வடக்கு கிழக்கு ஆயர்கள் பேரவை தீர்மானித்துள்ளது வடக்கு கிழக்கு ஆயர் பேரவை வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் முப்பது வருட காலமாக இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தத்தினால் மக்கள் பல்வேறு வகையிலும் பாதிக்கப்பட்டுள்ளனர் தமது உறவுகளை இழந்தோர் விலைந்து காணாமலாக்கப்பட்டோர் யுத்தத்தினால் உடல் அவயங்களை இழந்தோர் தொடர்ந்தும் எந்தவிதமான குற்றப்பத்திரமும் தாக்கல் செய்யப்படாது சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளோர் காணிகளை இழந்தோரொன்று பல்வேறு ரீதியில் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர் எனவே யுத்தத்தினால் உயிரிழந்த பொதுமக்கள் உள்ளிட்ட சகலரையும் எதிர்வரும் இருபதாம் தேதி கூறுவதற்கு வடக்கு கிழக்கு ஆயர்களால் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது அன்றைய தினம் மத வழிபாட்டு தலங்களில் சிறப்பு வழிபாடுகளில் ஈடுபடுவதுடன் வீடுகளில் தீவமேற்றி அனுஷ்டிக்குமாறும் வடக்கு கிழக்கு ஆயர்கள் பேரவை கோரியுள்ளது கொரோனா பரிசோதனைக்கான நிர்ணய விலையினை அதிகரிப்பதற்கான தேவைப்பாடுகள் இல்லை என்று நுகர்வோர் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகிவண்ண தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஒன்றில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்தினால் நிர்ணயிக்கப்பட்ட விலைகளுக்கு அமைய குறித்த பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் உலக சந்தையில் அதன் விலைகளில் மாற்றம் ஏற்படும் சந்தர்ப்பங்களில் விலை அதிகரிக்கக்கூடிய சாத்தியப்பாடுகள் நிலவுகின்றதாகவும் குறிப்பிட்டார் புத்தளம் மாவட்டத்தின் வண்ணாத்து வில்லு பிரதேசத்திற்குட்பட்ட புதிய எலவான்குளம் கிராமத்திற்குள் நேற்று இரவு புகுந்த காட்டு யானைகள் பயன்தடும் மரங்களை அழைத்துள்ளதாக கிராம மக்கள் குறிப்பிடுகின்றனர் கிராமத்திற்குள் புகுந்த காட்டு யானை அங்குள்ள பல தென்னை மரங்கள் வாழை மரங்கள் பலாமரங்கள் மற்றும் மரமுந்திரி மரங்கள் என்பவற்றை சேதமாக்கியுள்ளதாகவும் மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் பொருளாதார கஷ்டங்களுக்கு மத்தியில் தாம் பயன்தரும் மரங்களை வளர்த்து வருகின்ற போது அந்த மரங்களை இவ்வாறு காட்டு யானைகள் வந்து அளிப்பதனால் தாங்கள் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர் அத்துடன் குறித்த காட்டு ஜானைகள் இரவு நேரங்களில் கிராமப்புறங்களில் சுற்றித் திரிவதால் மக்கள் பெரும் அச்சத்துடன் இரவை கழிப்பதாகவும் மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் எனவே தமது கிராமத்திற்கு வருகின்ற காட்டு யானைகளை தடுப்பதற்கு அவசரமாக ஜானை வெளியே அமைத்து தர வேண்டும் என்று அல்லது காட்டு யானைகளை அறிகொள்ள வில்பத்து சிறனாளையத்திற்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தொல்லியல் மரபு உரிமை வரலாற்று சின்னங்களை எதிர்காலத்தில் பேணி பாதுகாப்பதற்கு புலம் வாழும் தமிழ் உறவினர்கள் ஒணிய வேண்டும் அதன்போது ஜனநாயக ரீதியாக வரலாற்று பொறிமுறையிலான சின்னங்களின் பொக்கிஷங்களை பாதுகாக்க முடியும் என்று தேசிய மரபுரிவிகள் அறங்கலைகள் மற்றும் கிராமிய சிற்பக்கலைகள் மேம்பாட்டு அலுவலர்கள் ராஜாங்க அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க தெரிவித்துள்ளார் தேசிய மரபுரிமைகள் அரங்கலைகள் மற்றும் கிராமிய சிற்பக்கலைகள் மேம்பாட்டு அலுவலர்கள் அமைச்சு தொல்லியல் திரைக்களம் ஆகியவற்றின் ஏற்பாட்டில் வடபகுதியின் ஜாய் நெடுந்தீவு பகுதியில் நூற்றாண்டு கால பகுதிக்குள்ள போர்த்துக்கேயர் ஒல்லாந்தர் காலத்தில் கட்டப்பட்டிருந்த தொல்லியல் சின்னங்களில் விடாது அதனை மீண்டும் பேணி பாதுகாக்கும் நோக்கிலான திட்ட முன்மொழிவுகளை எடுக்கும் வகையிலான கள விஜயம் தேசிய மரபுரிமைகள் அரங்கலைகள் மற்றும் கிராமிய சிற்பக்கலைகள் மேம்பாட்டு அலுவலர்கள் ராஜாங்க அமைச்சர் வித்ரா விக்ரமநாயக்கர் தலைமையில் நேற்று நெடுந்தீவில் இடம்பெற்றது இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அருட்தந்தை இஸ்ரேலில் காமனியை கைது செய்து இந்த நாட்டின் கத்தோலிக்க பிரஜைகள் உள்ளடங்களாக ஒட்டுமொத்த மக்களையும் அடக்குவதற்கு அரசாங்கம் முற்படிமையானால் அது மிகப்பெரிய தவறாகும் அருட்தந்தை காமனியை கைது செய்வதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டால் அதனை தடுப்பதற்கான மாபெரும் அரணாக ஐக்கிய மக்கள் சக்தி தொழிற்படும் என்று அந்த கட்சியின் உறுப்பினர்களான கர்ஷன ராஜகருணா மற்றும் ஹெக்டர் அபுகாமி ஆகியோர் கூட்டாக தெரிவித்துள்ளனர் கோழிம்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமை காரியாலத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்தனர் ஊடகவியலாளர் சந்திப்பில் முதலில் கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அபுகாமி தற்போதைய அரசாங்கம் மக்களின் ஜனநாயக உரிமைகளை அடக்கி அவர்களின் குரல் நசுக்கி ஏதே அதிகார போக்கில் நாட்டை ஆட்சி செய்து வருகின்றது அண்மைய காலத்தில் கருத்து சுதந்திரம் முழுமையாக இல்லாமல் போயுள்ளது நாட்டில் நிலவும் பிரச்சினை தொடர்பில் எவரினும் கருத்து வெளியிட்டால் பாதுகாப்பு பிரிவினர் அது குறித்து உரியவாறு விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு பதிலாக அந்த கருத்தை வெளியிட்டவரை விசாரணைகளுக்கு உட்படுத்தி அச்சுறுத்த விதமாக செயல்படுகின்றனர் இத்தகைய செயற்பாடுகளை அரசாங்கம் உடனடியாக நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகின்றோம் காமனிக்கு ஆதரவாக நாம் அனைவரும் பீதி இறங்கி போராடவும் தயாராக இருக்கின்றோம் என்றும் அவர் குறிப்பிட்டார் அவரை தொடர்ந்து கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷன ராஜகருணா உயிர்த்தியாயிரத்தின பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பில் அருட்தந்தை தந்தை காமனி வெளியிட்ட கருத்துக்களுக்காக அவர் குற்றப்பிராணி பிரிவுக்கு அழைக்கப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு அசோகரியத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார் அவர் கூறிய அதே கருத்துக்களை நானும் கூறுகின்றேன் முடியுமானால் என்னை குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அழைக்குமாறும் கைது செய்யுமாறும் சவால் விடுகின்றேன் இந்த தாக்குதல்கள் தொடர்பில் உரியவாறு விசாரணைகளை மேற்கொண்டு நீதியை நிலாட்டுமாறு வலியுறுத்துகின்றோம் அதற்கு வீதிகளுக்கு இறங்க வேண்டுமென்றோ அல்லது பழிவாங்க வேண்டுமென்றோ நாங்கள் கூறவில்லை ஒருபுறம் கத்தோலிக்கர்கள் சிறைந்து வாழும் பகுதிகளை அரசு உடைமையாக கொள்வதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற அதேவேளை மறுபடியும் கத்தோலிக்கர்களை பிரதிபம் செய்கின்ற ஸ்ரீல் காமினி போன்றவர்கள் மீது அடக்குமுறையை பிரயோகிக்கின்ற நடவடிக்கைகளும் அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்படுகின்றன இத்தகைய அடக்குமுறைகள் மூலம் இன மற்றும் மதவாதமே போஷிக்கப்படும் நாம் அதற்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என்றும் தெரிவித்தார் இத்துடன் இலங்கை நன்றிய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்